ஹலோ மக்களே, நாங்கள் வந்துட்டோம் மறுபடியும் சென்ட்ரல். உங்க கூட சத்யா மாமா. நம்ம ஊருக்கு எப்படி சென்னை ஏர்போர்ட்டோ இந்த ஊருக்கு இவங்க ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் இருக்கா ஹூப்ளியில் இருக்கு. ஸோ ஹூப்ளியை வந்தாச்சு. ஆனால் இன்னும் நம்ம 6th பிளாட்ஃபார்மில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் போகிறது அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பார்க்கலாம் பாருங்க மக்களே, சென்ட்ரலுக்கும் ஹுப்ளி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா போய்கிட்டே இருக்குது. நம்ம சென்ட்ரலில் மிஞ்சிடும் பொழுது கேட்டால் இதான் மாடர்ன் ரயில்வே ஸ்டேஷன் வேறு சொல்கிறாங்க. நமஸ்காரா, எங்கிதிரா, வெல்கம் டு ஹுப்ளி. இது நம்ம கர்நாடகா. நாங்கள் பயணம் பண்ண போகிற கார் இது தான் மகளே. இதில் எடுத்து நம்ம வந்துட்டோம். இங்கே பாருங்கள் சன்ரைஸை பாருங்கள். ஹுப்ளியில் மக்களையும் பாருங்கள். தெலுங்கு மாட்டலாடா பாபு. தெலுங்கு லேதுரா பாபு. இல்லி கன்னடா மாட்டாடு. மக்களே, யார் வராருன்னு பாருங்க. கடைசியா வந்து சேர்ந்தாரு நம்ம ராஜ். வணக்கம். வச்சு இதுதான் வந்து இங்கே இருந்து ஓல்டஸ்ட் வில்லேஜ் போவாங்க. இது ஹுப்ளியா? ஹுப்ளியில வேற ஊரா? வில்லேஜா? ஹுப்ளியில வேற என்ன மச்சா ஸ்பெஷலு ராகு சொல்லு. பேடா தான் ஹுப்ளி, தார்வாடு, இந்த மிஸ்ரா பேஜா பேடான்னு ரொம்ப ஃபேமஸ். ஹுப்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜங்ஷன் ஆக்சுவலாக. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷலு? இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு ஓல்டு ஹோட்டல். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அப்படியே இருக்கும் பழைய காலத்து ஹோட்டல். நான் 4-5 வாட்டி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். ரேணுகாஸ் ஹோட்டல் சொன்னாங்க. இங்கே டிஃபன்லாம் நல்லாயிருக்கும். ரவை இட்லி, அதுக்கப்புறம் மசால் தோசை, அதுக்கப்புறம் காஃபி டீ இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு கன்னடத்தில் பிசி நீர்னு சொல்கிறாங்க, அதுதான் நம்ம குடிக்க போகிறோம். தண்ணி ஃப்ரம் கர்நாடகா. கடைசியாக கிடச்சி வச்சுருக்கோம். கடைசியாக தண்ணி குடிச்சிட்டாங்க. இப்போ கர்நாடகாவில் வந்து தண்ணியெலாம் வந்து நல்லா கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர். மான்சூன் வந்தாலே ஹோல் ஸ்டேட்டே வந்து மழை பெய்ஞ்சி எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்கும். சில இடத்துல மட்டும் இந்த கொஞ்சம் நார்த்து கர்நாடகா மட்டும்தான் ட்ரையாக இருக்கும். மற்றபடி அந்த விஷயத்தில் இந்த நாடு கொஞ்சம் ஓகே. உனக்கு மட்டும் எப்படி வேணுமோ இப்படி வேணும். அது இது அவனுக்கு. உனக்கு எந்த மாதிரி வேணும்? வடை இட்லியோட வேணுமா இல்லை ரெண்டு பேரும் இட்லி மட்டும் போடுறேன்? வெயிட் பண்ணி பாருங்க. இட்லி சைஸ்க்கு வடை இப்போதைக்கு இட்லி சாப்பிடுவாங்க. ஸோ வந்து சச்சின் டெண்டுல்காரும் பார்த்தீங்கன்னா 16 வயசில் கிரிக்கெட்டுக்கு வந்தார். அப்போ மூஞ்சி எப்படி இருந்ததோ அவர் ரிட்டையர் ஆகிறப்பையும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அவர் 30 ரிட்டையர் ஆகிறப்ப 38 வயசா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. அது மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து வயசு வந்து 30. ஆனால் நிறைய பேருக்கு 25 சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த ஊர் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ். அழகாக இருக்கும். பழைய காலத்து இந்த காட்டு சைடில் இருக்கிற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ்லாம் இந்த மாதிரி பூ தான் வச்சுருப்பாங்க. செத்துப்பள்ளி வந்து மலைப்பழம் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி காட்டு பகுதியில் வந்தால் தான் கிடைக்கும். பாருங்க எவ்வளோ டேஞ்சரான ஒரு இதில் ஓட்டிகிட்டு இருக்காரு. பாருங்கள் ஒரு ஜூம் வைங்க, க்ளோஸ்அப் வைங்க. வின் டீசல் இங்கிருந்து பார்த்தா வின் டீசல் மாதிரி இருப்பாப்ல. ஐயோ மீட் மிஸ்டர் ஆதிஷ் குமார் இன் அவர் ஃபர்ஸ்ட் விளாக் வித் ஆர்டி பிக்சர்ஸ் ஆஃப்டர் அ லாங் இயர்ஸ். முதல் விளாக் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் நான் சூப்பராக இருக்கேன் சார். செம எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக. ரொம்ப நாள் கழிச்சு பசங்களோட ஷார்ட் ஃபிலிமு இது மாதிரி ஏதாவது அதை தான் பார்த்துருப்போம். இப்போ லைவாக நம்மளை இருக்க சொல்கிறாங்க, நடிக்கக்கூடாதுன்றாங்க. இதில் இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். இல்லை நடிக்க தெரியாதுங்க. உண்மையில் நடிக்க தெரியாது.
ஸ்பாட்டை பாருங்க. ரோடு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க, பசங்க செம்மையாக ஓடிட்டு வராங்க. இங்கே இந்த ஸ்பாட்டை பாருங்க, மக்களே பார்த்துடுறீங்க கண்டு களி. இங்கே எவ்வளோ அழகான ஸ்பாட்டை பாருங்க, செம்மையான இடம். நம்ம மட்டும் ஒரு போட்டில் போயிருந்த போனால் செம்மையாக இருக்கும்ல, நம்ம மட்டும் அந்த இடத்துல ஒரு போட்டில் போனோம். அங்கே போயிட்டு இருக்க லொக்கேஷன் பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. பக்கத்தில் சைடில் அவ்வளோ பெரிய லேக்கு, இந்த பக்கம் சின்ன ரோடு தான், அதுவும் சிமெண்ட் ரோடு, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம சீசன் அப்போ வந்தோம்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இது எந்த ஏரியா மச்சான்? இது வந்து பார்த்தீங்கன்னா கார்வார் அந்த பெல்ட்டில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்டா, நேத்ரவதி ஃபாரஸ்டோட பெல்ட் இது. ஸோ இது வந்து ரொம்ப திக்கான ஃபாரஸ்ட் தான் இது. மலை மலைப்பகுதியிலாம் வரவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ரொம்ப திக்கான ஒரு ஃபாரஸ்ட் இது. உண்மையிலே இருக்கு பழையம்மா, உண்மையிலே ஏன் வர முடியாது? எங்கள் அம்மா சத்தியம்மா ஏன் அதிகம் சொல்லியிருந்தேன், ஏன் வர முடியாது? இந்த மழை பெய்ஞ்சு ரொம்ப சத சதன் ஆகிடும்,